நம்ம புதுப்பட்டையில் டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் தேவையான ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் செகண்ட் ஹேண்டில் எங்கே கிடைக்குது வாங்க போய் பார்க்கலாம். டூ வீலருக்கு ஸ்பேஸ் எங்கே கிடைக்கலனாலும் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடுங்க. அவங்க சொல்கிற ரேட்டில் வந்து நம்ம நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாம். இப்போ 1000 ரூபா சொன்னாங்கன்னா 500 ரூபா 600 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த பொருளை செல்ஃப் மோட்டரு, ஹெட்டு, போரு, வால்வு, கேம் செயின், டேங்க்கு, வீல் ரிம்மு, அலாய் வீலு, ஃபோர்க்கு, ஹேண்டில் பாரு எல்லாமே கிடைக்குங்க. பழைய எஸ்டி வண்டியிலிருந்து புதிய எஸ்டி வரல எல்லா வண்டியும் சாமான் கிடைக்கும். அதே மாதிரி கேடிஎம், R15, யமஹா, பெஷினோ, பல்சரு, டியூக்கு, எல்எம்எல், லேட்டஸ்ட்டு மாதிரி எல்லா வண்டிக்குமே கிடைக்குதுங்க சாமான். இது டூ வீலர் பழைய சாமானுடைய கடல்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே பெரிய மார்க்கெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக பழைய ஸ்பேர்ஸ் தான் இருக்குங்க. மேக்னெட்டுங்க, காயில் அசம்பிளி, காயில் பிளேட்டு, வீல் ரிம்மு, சைலன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. நன்றி. சரி ஓகே, இதோ டென் இருக்குதுண்ணா, கூட 1200 கொடுங்க. ஏங்க பக்கா இருக்கா சார் டேங்க்கு? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்ன ரேட்டில் பார்க்குறேன். ஏங்க நானே மெக்கானிக் தாங்க, நானே என்கிட்ட 1000 என்னங்க, ஒரு 500 அந்த ரேட்டில் தாங்க. ஒன்றும் இல்லை சார், ரேட் ரொம்ப அவ்வளோதான். அதுக்கு மேலே வரவே வராது. ஏங்க நாங்களே எத்தனையோ ஸ்கிராப் போட்டிருக்கோம், இது போய் போட்டால் தான் தெரியும். இல்லை இல்லைங்க, ஆனால் 500 ரூபா தாங்க பார்க்குறேன். இல்லை இல்லை ஏங்க, அந்த வண்டி ஸ்கிராப்பில் போட்டாலே வந்து 2000 ரூபா அதான் அவர் தான் பண்ணுறாங்க. சரி நான் வந்து பாக்குறேன், கூட வேலை செய்யறேன் ஒரு குண்டா மாதிரி. என்ன கலர்? கலர் என்ன கலர்? நான் வாங்க தகுதி நான் சன் கலக்கம் பாக்குதான் பாக்ஸர் டேங்க்மா. முட்டடைப்பா? என்ன முட்டடை? என்ன கலர்? பிளாக். சில்வர் குத்துவா? ஷீல்டு செட்டா? என்ன இருக்கும் செட்டா? செட்டா என்ன? 1000 ரூபா செட்டு. பாக்ஸர் டேங்கா? ஷைன் டேங்க்மா. பாத்து போன் பேசினே போ. ஹலோ, ஆ
குடிக்கிறாங்களே. பாக்ஸர் டேங்க் இருக்கா? ஒரு நாங்கள் ரெண்டு வண்டி எடுத்து ஒரு வண்டி ஸ்டாப் போட்டது ரெண்டாயிரம் போட்டோம். என்ன வண்டி டேங்க் என்ன பண்றது? ₹500 ஓல்டு இந்த முட்டை டேங்க் மார்சல் பண்றோம் இல்லையா? அதான் முடிஞ்சா ஏங்க பாக்ஸ் டேங்க் இருக்கா? பாக்ஸர் முட்டை டேங்க் பாக்ஸர் டேங்க்ங்க பாக்ஸர் டேங்க் இல்லைங்களா? சொல்லிட்டு அப்புறம் நான் நல்லா இருக்க
ஃபங்க்ஷன் டேங்கி தானே 1000 ரூபாய் வரும் நல்ல டேங்கி 500 ரூபா ரேட்ல நான் பார்க்குறேன் 500 ரூபானா ஓகே நான் ஊரில் இப்போ ஒரு ஐடியா வேணா பேசிக்கலாம் இல்லை 500 ரூபா பொருள் இல்லை சரி எனக்கு அந்த வண்டிக்கு அவ்வளோதான் ஏன் அது வண்டி நான் எஸ்சி முட்டி பஸ் வண்டி ரைட்னா கேட்குறேன் கேட்குறேன் பொருள் எப்படிங்கிறோம் முதல்ல பார்க்கணும் பார்த்து அவன் பேசிக்கல ஐடியா என்ன வாங்கிக்கிறீங்கன்னா ஊற்றி இல்லை அப்புறம் நீங்கள் பா அவ்வளோ தூரம் போயிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இல்லை அது ஒரு வியாபாரி வந்து அவமான தப்பு இல்லை அது எவ்வளோ தப்பு என்ன இருக்கு அதுதான் ஒன்றும் பேசுவாங்க.